நம்ம தலை அஜித் குமார் இப்போ வந்து போனி கபூர் ப்ரொடக்ஷனில் நம்ம ஹெச்வினோத் டைரக்ஷனில் வந்து வலிமைங்கிற படத்தில் வந்து நடிச்சுட்டு வராரு. இந்த படம் வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த படம் கூட பொங்கலுக்கு வந்து ரிலீஸ் ஆகாது. ஏன்னா வந்து ஷூட்டிங்கே இன்னும் ஒரு ஆள் வந்து முடியலன்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த படம் வந்து எப்படி பார்த்தா நம்ம வந்து மே மாதம் சம்மரில் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த படத்தை பற்றி என்ன அப்டேட்னா, இந்த படத்தை பற்றி பெருசாக ஒரு அப்டேட் வரல. ஸோ இதுக்கப்புறம் அவங்க என்ன படம் நடிக்க போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி ஒரு அப்டேட் ஒன்று வந்திருக்குது. ஸோ அடுத்த படம் அப்டேட் யார் டைரக்ஷனில் நடிக்க போகிறாருங்கிறத விட யார் ப்ரொடக்ஷனில் நடிக்க போகிறாங்கிற அப்டேட் தான் வந்து இப்போ வந்து வெளியே இருக்குது. ஸோ பட்ஜெட்டை தாறுமாறாக வீசுறதுல ரெண்டு ப்ரொடக்ஷன் கம்பெனி சொல்லலாம். ஒன்று வந்து லைக்கா கம்பெனி சொல்லலாம், இன்னொன்று வந்து சன் பிக்சர்ஸ் சொல்லலாம். நம்ம சன் பிக்சர்ஸ் வந்து மங்காத்தா படம் வந்து அஜித் சார் வச்சு ப்ரொடியூஸ் பண்ணாங்க. அந்த படம் ஓவரால் வந்து வசூலி நல்லா அள்ளிட்டாங்கன்னு சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் சன் பிக்சர்ஸும் நம்ம அஜித்தும் இணையவே இல்லை. ஸோ இதுப்போ வந்து அவங்க இணைய போகிறதா ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து அவங்க சைடே அஃபிஷியலாக சொல்லியிருந்தாங்க. அது என்னென்னா, நம்ம ட்விட்டர் பக்கத்தில் சன் பிக்சர்ஸோட பேஜில் வந்து அஃபிஷியலாகவே அவங்க வந்து ஒரு நம்ம அந்த மங்காத்தா படம் வந்து பார்க்குற மாதிரி, இந்த படம் உங்களை எத்தனை பேர் நீங்கள் வந்து ரசித்து பார்த்தீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து அப்டேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதை பார்த்தா ரசிகர்கள் தான் வந்து, ஸோ வந்து இப்போது அடுத்த படத்தோட ப்ரொடியூசர் வந்து இவங்க தான் இருக்கோன்னுட்டு ஓவராலாக வந்து நம்ம ஃபேன்ஸே எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஆனால் வந்து சம்மந்தம் இல்லாமல் யாரும் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து லீக் பண்ண மாட்டாங்க. ஸோ இது மூலமாக வந்து சன் பிக்சர்ஸ் என்ன சொல்ல வராங்கன்னா, அடுத்த படத்தை நாங்கள் தான் ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷனும் அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ சன் பிக்சர்ஸ் பற்றி சொல்லணும்னா, இப்போ அடுத்தடுத்த படம் வந்து ரொம்பவே பிஸியாக இருக்காங்க. நம்ம தனுஷோட படம் சொல்லலாம், அடுத்ததுக்கு நம்ம சூரிய சார் ஒரு படம் சொல்லலாம். இப்போ ஆல்மோஸ்ட் வந்து ஷூட்டிங் வந்து கம்ப்ளீட் ஆகினாலுமே நம்ம அண்ணாத்த படம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி படத்தெல்லாம் நம்ம சன் பிக்சர்ஸ் தான் தாறுமாறான பட்ஜெட்டில் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ அஜித் சார் படத்துக்கு வந்து ஓவரால் வந்து நம்ம சன் பிக்சர்ஸ் வந்து ப்ரொடியூசர் கம்பெனி நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டாங்க. பட் டைரக்ஷன் பார்த்திங்கன்னா அது வந்து இன்னும் சொல்லலை. அது வந்து அடுத்ததும் ஹெச் வினோத்தோட டைரக்ஷனில் நடிக்க போகிறாரா, இல்லை வந்து அடுத்தது வந்து வேறு யாராச்சும் ஒரு டைரக்ஷனில் நடிக்க போகிறாருன்ட்டு இன்னும் அப்டேட்ஸ் வந்து ஒரு தெளிவான அப்டேட்ஸ் இன்னும் கிடைக்கல. ஸோ தெளிவான அப்டேட்ஸ் வேணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இன்ஸ்டன்ட்டாக வந்து நம்ம சினிமா நியூஸ் வந்து நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டே வரும். ஸோ லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஆன் மெட்ராஸ் சேனல். ஸோ டேக் கேர் அண்ட் பை பை ஃப்ரெண்ட்ஸ்.